பேர் நித்யானந்த பூசாரியா. இந்த கோயில் வந்து ஆதி காலத்தில் பெரிய கோயில் காலத்துலேருந்து வந்து இருக்கிற கோயில். 1996 ஜெயேந்திர சங்கரிய சங்கராச்சாரியக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம். அடுத்து ரெண்டாவது 2019 சிம்பிளாக ஒரு கும்பாபிஷேகம், ரெண்டாவது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து பழைய காலத்து பெரிய காலத்து கோயில், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயில் பேர். நாங்கள் வந்து மேல்மலையனூர் பூர்வீகத்துலேருந்து வந்து ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் மேல்மலையனூர் கோயிலேருந்து பூஜை பண்ணுறோம். 7 வருஷத்துக்கு 1 வாட்டி அங்கே போவோம். மீதி 6 வருஷம் இங்கேருந்து பண்ணியிருக்கிறோம். இது வந்து நான் தான் இருந்து பண்ணிக்கிட்டு வரேன். காலை மாலை 2 வேளையும் வந்து பூஜை பண்ணுறேன். யாருன்னா ஒரு குழந்தை உடம்பு சரியில்லை, நீங்கள் இட்டு வந்தாங்கன்னா ஒரு வேப்பில் அடிக்கிறது மந்திரிக்கிறது அதெல்லாம் பண்ணுவோம். வந்தால் உடனே சரியாக போயிடும். குழந்தை இல்லாதவங்களும் ஒரு நேரத்தில் ஒரு ஒருத்தருக்கு கை கொடுக்குது. திருமணங்களும் வந்து ஒரு நேரத்தில் நடக்குது. இல்லாத பட்டவங்க வந்து ஏதோ இருக்கிறத வச்சு பண்ணுறாங்க. அவங்களும் நல்லபடியாக குழந்தைலாம் பண்ணிருக்குது. 2 வேளையும் நான் வந்து பூஜை பண்ணுறாங்க. இது வந்து பெரியவங்க காலத்துலேருந்து வருது. மறுபடியும் வந்து வேற எதுவும் புதுசாலாம் இல்லை. அது அச்சு கணக்கு தெரியலங்க. கருங்கல் போட்டு கட்டின காலத்துல இருந்து இருக்குங்க. மேல கருங்கல் போட்டு கட்டிப்பாங்க. அது எந்த காலம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நாங்க வந்து மீனவர்கள்தான் இதை பூஜை பண்ணிட்டு வரோம். இப்ப வந்து நான் வந்து ஒரு 40 வருஷமா நான் இது பூஜை பண்ணிட்டு வரேன். இப்ப வந்து 7 வயசு 66 வயசு ஆகுது. கல்யாணம் ஆனதுல இருந்து நான் இதை பண்ணிட்டு வரேன். அதான் 96 கும்பாபிஷேகம் பண்ணல, அதுல இருந்து நான் தான் பூஜை பண்ணிட்டு வரேங்க. வரவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணாதான் திருப்தியா போறாங்க. அம்மா அந்த பழம் வச்சு வாங்கி கொடுக்குறது, ஒரு முடியலதான் வந்தாங்கன்னா சுத்தி போறது, ஏதோ சமயமா ஏதோ காத்து கருப்பு வருதுன்னு சொன்னாங்க. வந்தாங்கன்னா கூட இங்க வந்து நான் சரி பண்ணி அனுப்புறேங்க. என்னென்ன பௌர்ணமி பூஜை நடக்கும், அமாவாசை சிறப்பு பூஜை இருக்குது. வேற எதுவும் பண்ற மாதிரி இல்லை. இடையில இது மாதிரி வருவாங்க, எப்போனாலும் வருவாங்க. வந்து பண்ணிட்டு போவேன். பக்தர்கள் ஒரு 20-50 பேர் வருவாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் ஜனங்க வருவாங்க. சாயந்தரத்துல வந்து 6-5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அப்படி வருவாங்க. நானும் 9 மணி மேலதான் வீட்டுக்கு போவேன். நடை சாத்திட்டு போவேன். குன்றத்தூர்ல நாகேஸ்வரர் கோயில வந்து அப்படியே வடக்கு பக்கம் பார்த்தோம்னா அப்படியே வந்தோம்னா மீனவர் தெரு. மீனவர் தெரு கடைசியில் பார்த்து அங்கே மணிலிருந்து பார்த்தாவே தெரியும், விநாயகர் கோயில் தெரியும். அப்படியே சைடில் வந்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரர் கோயில் தெரியுது. அது கோயில் இருக்கு. இவங்க வந்து தரிசனம் பண்ணிங்கன்னு போகலாங்க. இது வந்து சக்தி வாய்ந்த கோயில். இது அந்த அம்மாவோட பேர் அங்காள பரமேஸ்வரின் பேர் வச்சிருக்கிறாங்க. எந்த காலத்தில் வச்சுட்டா அது நம்பி தெரியாது. பழைய காலத்து கோயில். இதோட சிறப்பு அம்சம்னாக்கா இந்த அம்மாவோட பாட்டுகளை பாடி தான் நான் வந்து எல்லா வேலையும் பண்ணுறேன். வேற எதுவும் பண்ணல. அந்த அம்மாவோட திருமந்திரங்களை சொல்லி வரவங்களுக்கு ஒரு வேப்பில் அடிக்கிறது, ஒரு பூஜை வைக்கிறது, எல்லாமே அதெல்லாம் பண்ணிட்டு வரேங்க.